la. Vacation to Sri Lanka starts from ₹24,999 only. GT Holiday. குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைதான பிரபல யூடியூபரான ஷவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனியார் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பான நேர்காணல் நிகழ்ச்சியில் பிரபல யூடியூபர் ஷவுக்கு சங்கர் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக புகார் எழுந்தது. இதையடுத்து அவரை கோவை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இதற்கிடையே அதே சம்பவம் தொடர்பாக திருச்சி மாவட்டம் முசிறி போலீஸ் டிஎஸ்பி யாஸ்மின் கொடுத்த புகாரின் பேரில் திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் சவுக்கு சங்கர் மற்றும் அவருடைய பேட்டியை ஒளிபரப்பிய யூடியூப் சேனலின் தலைமை செய்தி ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்ட போலீசார் சவுக்கு சங்கர் மீது புகார் கொடுத்தனர். இந்த நிலையில் சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து அவரது தாய் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் அரசிடம் இடைக்கால நிவாரணம் பெற விண்ணப்பிக்குமாறு சவுக்கு சங்கர் தாய்க்கு உத்தரவிட்டது. ஆனால் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்து இதுவரை உத்தரவு பிறப்பிக்கவில்லை. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக சவுக்கு சங்கரின் தாயார் கமலா சார்பில் வக்கீல் பாலாஜி ஸ்ரீனிவாசன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அந்த மனுவில் ஆட்கொணர்வு மனுவை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றி விசாரிக்க வேண்டும், தனது மகனுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க 6 வாரங்களுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் ஜூலை 15 விசாரணைக்கு வந்தது. அப்போது சவுக்கு சங்கரால் தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா, குண்டர் சட்டத்தில் அடைத்தது ஏன், பொது அமைதி எங்கு வருகிறது உள்ளிட்ட கேள்விகளுக்கு தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கையும் ஜூலை 18 ஒத்திவைத்தனர். இந்த நிலையில் இன்றைக்கு விசாரணை வந்த இந்த வழக்கில் சவுக்கு சங்கருக்கு ஒரு வழக்கில் மட்டும் இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் மற்ற வழக்குகளுக்கு இந்த ஜாமீன் பொருந்தாது எனவும், சவுக்கு சங்கர் ஜாமீன் கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றமே விசாரிக்கும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைதான பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனியார் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பான நேர்காணல் நிகழ்ச்சியில் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக புகார் எழுந்தது. இதையடுத்து அவரை கோவை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இதற்கிடையே அதே சம்பவம் தொடர்பாக திருச்சி மாவட்டம் முசிறி போலீஸ் டிஎஸ்பி யாஸ்மின் கொடுத்த புகாரின் பேரில் திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் சவுக்கு சங்கர் மற்றும் அவருடைய பேட்டியை ஒளிபரப்பிய யூடியூப் சேனலின் தலைமை செய்தி ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்ட போலீசார் சவுக்கு சங்கர் மீது புகார் கொடுத்தனர். இந்த நிலையில் சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து அவரது தாய் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் அரசிடம் இடைக்கால நிவாரணம் பெற விண்ணப்பிக்குமாறு சவுக்கு சங்கர் தாய்க்கு உத்தரவிட்டது. ஆனால் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்து இதுவரை உத்தரவு பிறப்பிக்கவில்லை. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக சவுக்கு சங்கரின் தாயார் கமலா சார்பில் வக்கீல் பாலாஜி ஸ்ரீனிவாசன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அந்த மனுவில் ஆட்கொணர்வு மனுவை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றி விசாரிக்க வேண்டும், தனது மகனுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க 6 வாரங்களுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் ஜூலை 15 விசாரணைக்கு வந்தது. அப்போது சவுக்கு சங்கரால் தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா, குண்டர் சட்டத்தில் அடைத்தது ஏன், பொது அமைதி எங்கு வருகிறது உள்ளிட்ட கேள்விகளுக்கு தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கையும் ஜூலை 18 ஒத்திவைத்தனர். இந்த நிலையில் இன்றைக்கு விசாரணை வந்த இந்த வழக்கில் சவுக்கு சங்கருக்கு ஒரு வழக்கில் மட்டும் இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் மற்ற வழக்குகளுக்கு இந்த ஜாமீன் பொருந்தாது எனவும், சவுக்கு சங்கர் ஜாமீன் கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றமே விசாரிக்கும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. Vacation to Sri Lanka starts from ₹24,999 only. GT Holiday.